ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். ஹாப்பி நியூ இயர் 2017. இந்த வருஷம் நடந்த எல்லா விஷயங்களும் நல்லதாக நடந்தது என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி இனிமேல் வரப்போகிற விஷயங்கள் வரப்போகிற வருஷங்கள் நாட்கள் எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்காக நான் பிரிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே புது வருஷம் வந்ததுன்னா முதல் நாள் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், அதாவது ஒரு தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானத்தை வச்சு தான் நம்ம ஃபர்தராக இந்த இயர் ஃபுல்லாக நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ எல்லாருமே வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். அது வந்து ஒரு சில பேர் அச்சீவ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அமைச்சிடுவாங்க. அது மாதிரி நானும் ஒரு ஆள் தான். நானும் வந்து ஒரு 4-5 வருஷமாக ஒரு ரெசல்யூஷன் எடுத்து 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 ஓர் அடித்து படிச்சு, ஆனால் என்ன வந்து எனக்கான அந்த ரிசல்ட்ஸ் வந்தது கிடையாது இந்த வருஷமும். ஸோ எதுக்கு நம்ம வந்து எடுத்த ரெசல்யூஷனே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கரெக்டு தானே? எடுத்த ரெசல்யூஷனை எடுத்து 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 ஒரு ரிசல்ட் வரலன்னா அதை நம்ம விட்டு பார்ப்போமே, தானாக வருதான்னு பார்ப்போமே. எதுக்கு நம்ம வந்து அது போய் ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 4-5 வருஷமாக அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ரெண்டு விஷயங்கள், ஒரு விஷயம் இல்லை, இப்போ ரெண்டு விஷயமாக நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ முதல் விஷயம் என்னதுன்னா, நான் வந்து ஒரு என்னையே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய டெக்னாலஜி வைஸோ, என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸோ, நாலேஜோ, எதுவாக இருந்தாலும் நான் என்னை வந்து அப்டேட் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்டேட் நீ மட்டும் தெரிஞ்சுக்கினா போதுமா பரத்? அது ஒரு க்வெஸ்சன் இல்லை. ஸோ நான் மட்டும் அப்டேட் பண்ணிக்காமல் நான் வந்து எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட், ஷேர் எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அது கூட சேர்த்து வந்து இன்னொரு விஷயம், இன்னொரு தீர்மானம் என்ன எடுத்துருக்கேன்னா, நான் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. 25 வருஷமாகவும் நான் இது வரைக்கும் ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணது கிடையாது. எனக்கு அதை நினச்சாலே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே உறுத்துது. ஸோ நான் வந்து இந்த வருஷத்துலேருந்து பிளட் டொனேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லாருமே யூஸ்வலாக பண்ணுறது தானே, வருஷத்துக்கு 2 தடவை பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி நானும் வருஷத்துக்கு 2 தடவை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் நம்ம ஸ்டுடியோக்குள்ளே, பிஜே ஸ்டுடியோ. ஸோ நான் எப்பயுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது என்னுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எப்பயுமே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நான் வந்து 4-5 தடவை யோசிப்பேன். ஒரு 4-5 க்வெஸ்சன்ஸ் எனக்குள்ளே கேட்டுப்பேன். நார்மலாக எல்லாருமே கேட்குற க்வெஸ்சன்ஸ் தான், அதாவது ஒரு 3 W's சொல்லுவாங்க. அந்த 3 W's நான் எனக்குள்ளேயே கேட்டுப்பேன். அந்த 3 W's ஆன்சர் எனக்கு ப்ராப்பராக கிடச்சிதுன்னா அதை நான் வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ், அதாவது அடுத்த படியாக கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 W's விட்டுட்டு ஒரு சில க்வெஸ்சன்ஸ், என்ன அந்தந்த குறிப்பிட்ட வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் நான் எனக்கு கேட்டுப்பேன். ஸோ அந்த 3 W's என்ன, அந்த 3 W's ஆன்சர் கிடைச்சா போதுமா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 W's என்னதுன்னா, ஆப்வியஸ்லி உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இப்போ, அது வந்து வை, வாட், ஹவ், வென் அண்ட் வேர். ஓகேங்களா? வை, உங்களுக்கு இந்த பிக்சர்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வை அப்படின்னா, எதுக்காக இந்த ஸ்டுடியோவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? எதுக்கு நான் வந்து என்னோடய ரெசல்யூஷனை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக. என்னோடய ரெசல்யூஷன் என்னது, நான் வந்து ஒரு புது விஷயங்களை கற்றுக்கணும், படிக்கணும், அதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வை அப்படின்ற ஒரு க்வெஸ்சனுக்கு, ஒரு பெரிய க்வெஸ்சனுக்கு எனக்கு ஃபஸ்ட் ஆன்சர் கிடைச்சது இது தான். ஸோ புதுசாக என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஷேரிங் எப்படி நடக்கும், அந்த ஷேரிங் அப்படின்றது தான் வந்து நம்ம அடுத்த க்வெஸ்சன்ஸ்க்கு நான் வந்து ஆன்சராக நான் எடுத்துக்கிட்டது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஷேரிங் எப்படி பாருங்கள். ஷேரிங் எப்படின்னா, இப்போ நான் மட்டும் கற்றுக்கிட்டால் போதாது, அதை நான் வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர் வந்து அங்கேயே நின்றுட மாட்டார், அவர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பார், கரெக்டுங்களா? அவர் திருப்பி இன்னொருத்தருக்கும் சொல்லிக் கொடுப்பார். இது மாதிரி தான் ஷேரிங் நடக்கும். அதனால தான் இதை ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக நான், ஒரு ரெசல்யூஷனாக நான் எடுத்திருக்கேன். இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா, இப்போ வந்து ஷேரிங் ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. நார்மலாகவே நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நாலேஜை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்னதுன்னா, நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுவார். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இங்கே இல்லை,
ப்ரெசென்ட் ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ண நீங்கள் இல்லை அப்படின்னா மேபி அவர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். கரெக்டுங்களா? கரெக்டு தானே? ஸோ அதுதான், ஷேரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கும் ஒரு எனக்கு க்வெஸ்சன் கிடச்சிச்சு. இந்த டபிள்யூ இந்த தேர்ட் டபிள்யூ ஹவ் அண்ட் வாட்கான ஒரு க்வெஸ்சன் எனக்கு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து வேர் அண்ட் வென், எப்படி நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க? நீங்களா எல்லாருக்கும் நடந்துட்டு நடந்து போய் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வர போகிறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு சோர்ஸ் எடுத்திருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் சோர்ஸ் தான், ஒரு மீன்ஸ், ஒரு மீன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் யூடியூப். சோஷியல் நெட்வொர்க்கிங்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் யூடியூப் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம விஷுவலாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், தியரட்டிக்கலாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் வந்து ஒரு நல்ல மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். யூடியூப் மட்டும் இல்லாமல் நான் வேறு என்னென்ன சேனல், என்னென்ன கம்யூனிகேஷன் சேனல்ஸ் நான் யூஸ் பண்ணுறதா, அதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இந்த வீடியோவில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா வீடியோஸ்லையும் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் மட்டும் ஆன்சர் கிடைச்சா நீங்கள் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? கரெக்ட் கிடையாது. இன்னும் ஒரு சில க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் நான் க்வெஸ்சன் நான் அணியே கேட்டுப்பேன். க்வெஸ்சன்ஸ் உங்களையே கேட்டுனாதான் நீங்கள் வந்து ஃப்யூச்சர் வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் தான், க்வெஸ்சனில் இருக்கிற ஒரு க்வெஸ்சன் தான் வந்து இது. என்ன க்வெஸ்சன் இது? வாட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் ஆகும் ஷேர், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான நாலேஜ் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கினது. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து உங்களை நீங்கள் தனிப்படுத்திக்கிறதுக்காக என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, அது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் கூட கம்ப்யூட்டிங்கும் சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன் இது எல்லாருமே இதை ஷேர் பண்ணுறாங்களே, நிறைய யூடியூபர்ஸ் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, ஏன் நீங்கள் இது எடுத்து நீங்கள் இதை தனித்தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நான் அது கூட சிசிஎன்ஏ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது கூட சேர்த்து எம்சிஎஸ்சியும் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் இந்த மூணு கான்செப்ட்ஸ், இனிஷியல் பிகினர் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஒரு யூடியூபர் பிகினராக நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னா நான் ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஒரு ஆப்டான சுச்சுவேஷன் வரும்போது நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். இது நார்மலாக எல்லா யூடியூபர்ஸும் தான் பண்ணுறாங்களே. உங்கள் இதை வந்து நீங்கள் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் ஏன்னா இனிஷியலாக நான் வந்து ஒரு டெக்னாலஜியை படித்து அதை ஷேர் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டு இருக்கிற டெக்னாலஜிஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டெக்னாலஜிஸோ ஒரு சில நாலேஜஸோ நான் ஷேர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் கேட்குற கேள்வி தான், எல்லாருக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் அதாவது கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நெட்ஒர்க்கிங்ஸ்க்கும் வந்து லைட் நாலேஜஸ், லிமிட்டட் நாலேஜஸ் இருந்தாலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வை சிசிஎன்ஏ எம்சிஎஸ்ஏ, உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, உங்களால் பண்ண முடியுமா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் பெருமையாக சொல்லிப்பேன், நான் வந்து ஒரு எம்சிஎஸ்ஏ அண்ட் சிசிஎன்ஏ சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனர் கிடையாது. ஏன் ஒரு ப்ரொஃபஷனல் வந்து ட்ரைனர் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே சிசிஎன்ஏவும் கற்றுக்கலாம், கூட சேர்த்து எம்சிஎஸ்ஏவும் கற்றுக்கலாம். இதுக்கு நடுவில் இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸை வந்து நீங்கள் நெட்ஒர்க்கிங் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் நெட்ஒர்க்கிங்கில் கற்றுக்கலாம். எதுக்கு நான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கிங் தனியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் சிசிஎன்ஏவில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் சொல்லுவேன் இந்த கேபிளை வந்து ஒரு கேபிளை எடுத்து நான் சுவிட்சையும் ஹப்பையும் கனெக்ட் பண்ண போகிறேன், சுவிட்சையும் ரவுட்டரையும் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பர்டிகுலர் என்ன டைப் ஆஃப் கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸை சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபண்டமெண்டல்ஸை வந்து ஏன்னா ஒரு கேபிள் அப்படி வந்து நிறைய இருக்குது. ஸோ என்ன பர்டிகுலர் டைப் ஆஃப் கேபிள்ஸ் இதுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்றத வந்து நான் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதோ அதில் நான் ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன் நெட்ஒர்க்கிங்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்யூட்டிங்கில் கொடுத்துருப்பேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எம்சிஎஸ்ஏல எடுத்துக்கோங்களேன். எம்சிஎஸ்ஏ வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன், ரெண்டு சிஸ்டமை கனெக்ட் பண்ணி நான் ஃபைலை ஷேர் பண்ணுறேன். ரெண்டு சிஸ்டம் எப்படி கனெக்ட் பண்ணுறது? மேபி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்கள மாதிரி அவங்களுக்கு வந்து நான் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கிங்கில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் அதாவது சிசிஎன்ஏ அண்ட் எம்சிஎஸ்ஏ எதுக்காக, புரியுதுங்களா, எதுக்காக நான் எடுத்திருக்கேன்னா, மெம்பர்ஸ் அதாவது யாரெல்லாம் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்களோ, யார் ஒருத்தர் வந்து ஐடி வேர்ல்டுக்குள்ளே போகணும், ஐடி கெரியராக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து இதுதான் பேசிக் சர்டிஃபிகேஷன். இதில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஒரு நெட்ஒர்க்கிங் சர்டிஃபிகேஷனும் சர்வர் சர்டிஃபிகேஷனும் இருந்ததுன்னா உங்களுக்கு பேசிக் ஐடியா க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ அவங்க
ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை கைட் பண்ணுறேன், எப்படி நீங்கள் வந்து போர்ட்டல்ஸ்குள்ளே போய் உங்களை லாகின் பண்ணி நீங்கள் எப்படி நீங்கள் அதை உங்களே சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு லாகின் பண்ணி எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்த குவஸ்டன், அடுத்த கேள்வி எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கினது என்னதுன்னா, இப்போ ஓகே ஃபைன், எல்லாமே ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக் கொடுக்குறீங்க, சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க, அது கூட எம்சிஎஸ்ஏவும் கொடுக்குறீங்க, ஓகே ஃபைன், எல்லாமே ஒரே நாள் நடந்துருமா? கண்டிப்பாக நடக்காது. நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறது சிசிஎன்ஏ மட்டும்தான், ஏன்னா என்கிட்ட இருக்கிற சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் சிசிஎன்ஏ மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எம்சிஎஸ்சி பண்ணுறதுக்காக ஒரு 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்னொரு கம்ப்ளீட் ஐ மீன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் கிளியராக சொல்கிறேன் அது என்னென்னு. ஸோ அதெல்லாம் வந்து என்கிட்ட ஒரு பேசிக் லேப்டாப் தான் இருக்குது, அந்த பேசிக் லேப்டாப்பில் வந்து நான் இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் இதை விட்டுட்டு வேறு சில கேள்விக்கெலாம் சொன்னேன். ஒரு மூணு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு நானே வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியாது இந்த வேலையோ. ஒரு 5-6 கேள்வி நான் என்ன கேட்டுக்கினதில்ல, அடுத்த 2 கேள்விகள் இது. எல்லாருக்குமே ஒரு லிமிட்ஸ் இருக்கணும், ஒரு டைம் லைன் இருக்கணும், ஒரு பவுண்ட்ரி இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ என்னுடைய பவுண்ட்ரி என்னதுன்னா, என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து 8 மணிக்குள்ளே, அதாவது சண்டே 8 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாருமே 8:30 PM கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடியோ அங்கே பார்க்கலாம். சண்டே, எவ்ரி சண்டே ஒரு 8:30 PM ஒரு வீடியோஸ் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஓகே, இது என் சைடு, என் சைடில் நான் எனக்கு எடுத்துக்கிட்டு ஒரு க்வெஸ்சன்ஸ். ஸோ நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வைக்கிறேன், என்னதுன்னா, நீங்கள் இந்த வீடியோ இந்த கான்செப்ட்ஸை நீங்களாம் கவனிக்கணும்னா, ப்ளீஸ் பி செல்ஃப் மோட்டிவேட்டட். நீங்களாக செல்ஃப் மோட்டிவேஷன் எடுத்து நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் நான் வந்து வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோஸாக இருக்கும்போது விஜுவல் ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப முக்கியம், இருந்ததுன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் விஷயங்களை. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு 2 பேருக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, தெர் இஸ் மோர் தென் எனஃப். நான் லைக், சப்ஸ்கிரைப், ஷேருக்கெல்லாம் உடைய பெருமைப்பட்டுக்கிறேன்னா அது இது தான். நீங்கள் வந்து நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயத்தை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொன்னீங்கன்னா, நீங்கள் இல்லாத சுச்சுவேஷனில் அவர் ஹேண்டில் பண்ணுவார், உங்களை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகிறாரு. அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷனு. நீங்கள் வந்து என்னோடய லோகோலையும் வந்து பார்க்கணும். ஸோ அதுதான், நாலேஜ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அனுப்பீங்கன்னா நான் செய்கிறது தான் கரெக்ட், பட் ஸ்டில் அங்கே ஒரு சின்ன திருத்தம் தேவைப்படும். அந்த திருத்தத்தை நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா தான் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் உங்களை திருத்து வர்றார். புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கினே இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜ் ஷேர் பண்ணுவார். நீங்கள் அதை வந்து எங்கேயாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து யூட்டிலைஸ் ஆகிடுவாங்க. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னது உங்கள் சைட்லேருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தெரியுமா, ஒரு நல்ல சிஸ்டம் தேவைப்படும் அப்படின்ட்டு. என்கிட்ட அந்த சிஸ்டம் இல்லை, என்கிட்ட இருக்கிற பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து சிசிஎன்ஏ பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஸ்டாக நல்லா சூப்பராக நீங்கள் பண்ணணும், ப்ராக்டிஸ் எல்லாம் டக் டக்குன்னு பண்ணணும், ப்ராக்டிஸே வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் உள்ள சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? என்ன ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் அப்படின்னா, 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுக்கோங்க விண்டோஸில். உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன், உங்களுக்கு எப்படி ஃபெசிலிட்டிஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுக்கோங்க. இன்டெல் i5 ப்ராசஸருக்கு மேலே இருக்கிற ப்ராசஸர்ஸை யூஸ் பண்ணுங்கள். ரேம் வந்து 8GB ரேம் மேக்ஸிமம், 4GB இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆனால் 8GB இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்டராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப பேசிக், ஒரு பிளண்டினியம் ப்ராசஸர், 4GB ரேம், அது கூட வந்து 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிசிஎன்ஏ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் எம்சிஎஸ்ஏ நான் ஃபர்தராக கிளாஸஸ் எடுக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம், பண்ண முடியாது. ஸோ பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு லேப்டாப் வாங்குற மாதிரி, பார்க்கலாம். இந்த 1-2 இயருக்குள்ளே ஒரு லேப்டாப் வாங்கிட்டேன்னா நான் எம்சிஎஸ்ஏவும் சைட் பை சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் இனிஷியலாக இப்போதைக்கு நான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கிங் அண்ட் கம்ப்யூட்டிங் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு சிசிஎன்ஏவும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் உங்ககிட்டருந்து நான் எதிர்பார்க்குறது இதுதான். ஸோ ஏன்னா ஒரு ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அப்போவே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டக்குனு உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு சிசிஎன்ஏவாக இருக்கட்டும், எம்சிஎஸ்ஏவாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், நான் ஸ்டிமுலேஷன்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன்.
ரியல் ரவுட்டர்ஸும் ரியல் சிஸ்டம்ஸையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்கும், ரொம்ப காஸ்ட் இன்வால்வ்டாக இருக்கும். ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் டூலில் உங்களுக்கு வச்சு நான் சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி தான் சேம் டிட்டோ எக்ஸாக்டாக தான் வந்து அது ஒரு ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸும் இருக்கும். பட் என்ன வந்து கனெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வயர் வச்சு கனெக்ட் பண்ணுவோம், இங்கே நம்ம வயர் வச்சு கனெக்ட் பண்ணக்கூடாது, வயரையும் வந்து ஒரு லைன் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணப்படும். ஸோ அதுதான் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தான் டிஃபர் ஆகும், அந்த பேசிக் கனெக்டிவிட்டிஸ் டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஃபிசிக்கல் டச் இருக்காது, மற்றபடி ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனும் நீங்களே போய் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணுற வீடியோஸில் ஏதாவது ப்ராக்டிக்கல் செஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு பாஸ் பண்ணி திருப்பி ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, அது வந்து பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். புரியலையா? திருப்பி பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? குட். ஸோ இது அடுத்த க்வெஸ்சன் நான் எனக்கு கேட்டுக்கினது, இது எல்லாருமே பண்ணுறது தானே, நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறீங்க இதில் வர? நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் நிறைய வீடியோஸ் நிறைய பிளாகர்ஸ் நிறைய யூடியூபர்ஸை பார்த்துருக்கேன், நிறைய வெப்சைட்ஸை பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது அப்படின்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிசிஎன்ஏ பண்ணுவாங்க ஆனால் எம்சிஎஸ்சி பண்ண மாட்டாங்க, எம்சிஎஸ்சி பண்ணுவாங்க ஆனால் சிசிஎன்ஏ பண்ண மாட்டாங்க, எம்சிஎஸ்சி பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஒரு ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஐ மீன் இந்த யூடியூபர் இந்த சேனலில் அதாவது நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து சிசிஎன்ஏவும் பார்க்கலாம், எம்சிஎஸ்சியும் பார்க்கலாம், சிசிஎன்ஏக்கான ப்ராக்டிக்கல் செஷன்ஸும் பார்க்கலாம், எம்சிஎஸ்சிக்கான ப்ராக்டிக்கல் செஷனும் பார்க்கலாம். ஃபிசிக்கல் டச் இல்லாமல் விஜுவல் ரெப்ரஸன்டேஷன்லேயே நீங்கள் அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் நான் ஏற்கனவே கிளியராக சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதாவது டக்கு டக்குன்னு லேப் முடிஞ்சிடும். அதுவே வந்து கொஞ்சம் கம்மியான ப்ராசஸர், இப்போ பாருங்கன்னா i5 மேலே இருக்கிற ப்ராசஸர் சொல்லியிருக்கேன், 8GB ரேம் சொல்லியிருக்கேன். நீங்கள் i3 ப்ராசஸர் வச்சுட்ருக்கீங்க, 4GB ரேம் வச்சுருக்கீங்கன்னா குட், நீங்கள் பண்ணலாம் ப்ராக்டிஸ். ஆனால் என்ன ஒன்று, சிசிஎனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? அதுக்கான ஸ்டிமுலேஷன் டூல் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது, அதில் நான் ரெண்டு விதமான டூல், ஒரு ஹை எண்ட் டூலும் சொல்கிறேன், ஒரு லோ எண்ட் டூலும் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது விட்டு வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸ்க்ரீனில் ஏதோ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏபிசிடி அங்கே இங்கே மினுக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இங்கிலீஷ், ஆக்சுவலாக இங்கிலீஷ் என்ன இருக்கா இல்லை? எஸ், என்னென்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கும். பெரிய இதுவா? வேறு எந்த யூடியூபர்ஸும் அது பண்ணுறது இல்லைங்களா? இல்லைங்க, உங்களுக்கு புரிய வரும் என்ன சொல்ல வரேன்னு. நான் உங்களுக்கு எல்லா லாங்குவேஜஸ்லையும் ஐ மீன் சாரி எல்லா லாங்குவேஜஸ்லையும் இங்கிலீஷில் உங்களுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது வந்து தமிழ், ஆப்வியஸாக நான் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தமிழ்லேயும் தெரியும், தமிழ்லேயும் வரும். சாரி, ஓகேங்களா? இது மட்டும் இதுதான் டிஃப்ரெண்ட்ஸா? இது மட்டும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இது கூட சேர்த்து நான் இன்னும் ரெண்டு மூணு லாங்குவேஜஸ் நான் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் இனிஷியலாக நீங்கள் வந்து இந்த ரெண்டு லாங்குவேஜில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், எல்லா வீடியோஸும் இந்த ரெண்டு லாங்குவேஜில் கண்டிப்பாக பார்க்கலாம். இதை விட்டுட்டு இன்னும் ரெண்டு லாங்குவேஜ் நான் இனி இப்போதைக்கு இல்லாமல் ஒரு கொஞ்ச நாள் தள்ளி நான் அதை பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வந்து அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் லாங்குவேஜ், இது கூட ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ். நார்த் இந்தியன் லாங்குவேஜில் ஹிந்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹிந்தியில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் கன்சிகேட்டிவாக ஒரு இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் இருக்கும், கூட ஹிந்தியும் இருக்கும். அது கூட இன்னொரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ இது மாதிரி ஒரே சேனலில் வந்து யாருமே இத்தனை லாங்குவேஜை போஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்லாம் எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த பேசிக் ஃபுல் இந்தியன் லாங்குவேஜஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இதில் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், இந்த லாங்குவேஜஸில் நான் ஏதாவது மிஸ்பெல் பண்ணியிருக்கேன், மிஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இதிலே பாருங்கள், ஷேர் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அடுத்த வீடியோவில் என்னை திருத்திக்க முடியும். ஓகேங்களா? ஸோ
நான் இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு வார்த்தையை வந்து இப்படி தான் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி ப்ரொனவுன்ஷியேட் பண்ணுறேன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கிடையாது. நீங்கள் தமிழில் வந்து ஒரு பெரிய கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எப்படின்னு. ஸோ நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோலேயே அதை ரிப்ளை ஐ மீன் மாற்றிப்பேன். ஸோ எப்படி நீங்கள் எனக்கு சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பலாம். மெயில் வந்து bjstudio17@gmail.com. மெயில் மட்டுங்களா, மெயில் மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு சில மீடியாஸும் சேனல்ஸும் இருக்குது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஒன்று வந்து ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் பேஜ் வந்து என்னோடது வந்து பிஜே ஸ்டூடியோ. என்ன நீங்கள் என்ன தேடுறீங்கன்னா என்னை வந்து பரத் ஜோஷுவான்னு தேடலாம். என் பேஜை நீங்கள் தேடுறீங்கன்னா பிஜே ஸ்டூடியோன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. இதை விட்டுட்டு என்னோடய இமெயில் அட்ரெஸ் நான் எப்படி ஸ்பெல் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்க்ரீனில் தெரியும், பட் ஸ்டில் ஒருவாடி நான் ப்ரொனன்சியேட் பண்ணிடுறேன். என்னதுன்னா bjstudio17@gmail.com. ஓகேங்களா. இது விட்டுட்டு உங்களுக்கு இன்னொரு வழியும் தெரியும், கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் அது கமெண்ட் பண்ணும்போது உங்கள் இமெயில் அட்ரெஸ் ஸ்பெசிஃபை பண்ணிவிடுங்கன்னா நான் உங்கள் இமெயில் அட்ரெஸ்க்கும் ஒரு இமெயில் அனுப்புவேன். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கும் நீங்கள் கொடுத்த கமெண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு இமெயில் அட்ரெஸ்லேயும் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதுதான் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதுக்கப்புறமா என்னென்ன சேனல்ஸோ அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட், என்ன இந்த சேனலை பார்த்ததுக்காகவும் என்னை கேட்டதுக்காகவும் இவ்வளோ நேரமும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் அங்கே லைக் பட்டன் இருக்குது, லைக் கொடுங்க. உங்களுக்கு ஃபர்தராக எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நான் அது யூஸ் என்னன்னு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நான் ஏதாவது வீடியோஸை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி நோட்டிஃபிகேஷன் வரும், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி நீங்கள் எப்போ பார்க்க முடியுங்களோ அப்போ பார்க்கணும். ஓகேங்களா. அது சப்ஸ்கிரைப் பட்டன் பேசிக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஆமாம், வேறு எதுவும் இல்லை. Thank you friends, என்ன இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்காகவும் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. பை பை.